ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தூக்கி போடுற ஆரஞ்சு தோல்லேருந்து ஒரு சூப்பரான கேண்டி ரெசிபி தான், ஆரஞ்சு பீல் கேண்டி. இது குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஆரஞ்சு பழம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட 2 முனையையும் கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆரஞ்சு தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலை தண்ணியில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். ஏன் ஆரஞ்சு தோலை வேக வைக்கிறோன்னா, ஆரஞ்சு தோலில் உள்ள வெள்ளை கலர் பகுதி துவர்ப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வேக வைக்கிறோம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை தூர ஊற்றிட்டு ஆரஞ்சு தோலை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சோ, அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சு அந்த வெள்ளை கலர் பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தோலை இந்த மாதிரி நீல நீளமாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். எல்லா தோலையும் நீல நீளமாக கட் பண்ணியாச்சு, இருக்கட்டும். ஆரஞ்சு ஜூஸ் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன், அது ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். தண்ணி 1/2 கப், ஆரஞ்சு ஜூஸ் 1/2 கப், தண்ணி 1/2 கப், மொத்தமாக 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். சீனி 1 கப் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதோட தண்ணி வத்துற அளவுக்கு ஆரஞ்சு தோலை வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு, ஆரஞ்சு தோலும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி ஆரஞ்சு தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஆரஞ்சு தோலை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்கும் போதே எடுத்து வச்சிடணும், இப்படி இல்லைன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையில் ஒன்றா ஒட்டிக்கிடும். அதனால் தனித்தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த ஆரஞ்சு தோல் நல்லா ட்ரை ஆகணும், அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நல்லா காய வச்சுக்கலாம். இது ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு, இதை இப்போ சீனியில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுகரில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. நம்ம வேண்டானு தூக்கி போடுற ஆரஞ்சு தோல்லேருந்து ஒரு சூப்பரான ஆரஞ்சு பீல் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு தோல் மிட்டாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.